மீமிஸ் கிரியேட்டர்களின் நாயகன் கவுண்டமணி அவர்களை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். கவுண்டமணி அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலிருந்து திருமூர்த்தி மலைக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய வல்லகுண்டாபுரம் கிராமத்தில் 1939 மே 25 கருப்பையா அண்ணம்மாள் ஆகிய தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணி. இவருக்கு ஒரு மூத்த சகோதரியும் இருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்து நாடகங்களில் நடிக்கும் ஆர்வம் கொண்ட இவர் ஊர்களில் நாடகம் நடிக்கும் பணியை துவங்கியிருக்காரு. அந்த வகையில ஊர் கவுண்டர் என்ற ஒரு நாடகத்தில் கவுண்டர் வேடம் போட்டிருக்காரு. நாடகம் முடிந்த பிறகு பேசிய ஊர்க்காரர் ஒருவர், சுப்பிரமணி சிறப்பாக நடித்தார், எனவே அவரை இனி கவுண்டமணி என்று அழைக்கலாம் என்று பட்டம் சூட்டியிருக்கார். பெயர் கவுண்டமணி என்று பொது இடங்களில் அறியப்பட்டாலும் சுப்பிரமணி என்றே பலரும் அழைத்து வந்தனர். ஆனால் இவர் மற்றவர்கள் பேசும்போது கவுண்டர் கொடுத்து சிரிக்க வைத்ததனால பின்னாட்களில் பெயர் கவுண்டமணி என்று முற்றிலும் மாறியிருக்கிறது. தற்போது பஞ்சு டயலாக்குகளால் காதுகளை கிழிய வைக்கும் கவுண்டமணி மணி சிறு வயதில் அதிகம் பேசாமல் அமைதியாகவே இருப்பாராம். மேலும் அவ்வாறு பேசினாலும் குழந்தைகளைப் போல் மெதுவாக பேசும் தன்மை கொண்டவராக இருந்திருக்கிறார். அவருடைய 15வது வயதில் நாடகத்தில் நடிக்கப் போகிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடம்பிடித்து வந்ததுனால அவங்களோட சகோதரி கவுண்டமணியை சென்னைக்கு அழைத்துட்டு வந்து பாய்ஸ் நாடக கம்பெனியில சேர்த்து விட்டுட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு பல நாடக கம்பெனிகளில் நடித்திருக்கிறாரு கவுண்டமணி. அவருடைய 26வது வயதில் நாகேஷ் கதாநாயகனாக நடித்த சர்வசுந்தரம் படத்தில் கால் பதித்த இவர் அதில் ஒரு வசனம் கூட பேசல. கூட்டத்துல ஒருவராக மட்டும் வந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியில இடம்பெற்றிருக்காரு. அதன் பிறகு சிவாஜி நடித்த ராமன் எத்தனை ராமனடி என்ற படத்தில் அவருடைய முதல் வசனத்தை பதிவு செய்திருக்காரு கவுண்டமணி. 16 வயது நிலை அப்படிங்கிற படத்துல பத்த வச்சிட்டிய பரட்ட எனும் வசனங்கள் மூலம் பிரபலமான கவுண்டமணி அதன் பின் ஏராளமான வசனங்கள் மூலம் அவரை தமிழ் திரையுலகில அடையாளப்படுத்திக்கிட்டாரு. நடிகர் கவுண்டமணி சாந்தி என்பவங்களை காதலிச்சு திருமணம் செய்துகிட்டாரு. இவங்களுக்கு செல்வி சுமித்ரா அப்படின்னு 2 மகள்கள் இருக்கிறாங்க. அவருடைய மூத்த மகள் திருமணத்தின் போதுதான் இந்த விஷயமே பலருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில மீடியாக்களோட பார்வை தன்னுடைய குடும்பத்தின் மீது திரும்பாத வகையில இருந்திருக்கிறாரு கவுண்டமணி. கிட்டத்தட்ட 750க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடித்த கவுண்டமணி அவர்கள் 12 படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அந்த படங்கள்ல செந்திலோட இணைந்து 450க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு கவுண்டமணி. மேலும் வில்லன், குணச்சித்திர, நகைச்சுவை நடிகராகவும் நடிச்சிருக்கிறாரு. இவருடன் நகைச்சுவை நடிகர் செந்தில் இணைந்து நடித்த காமெடி காட்சிகள் ரசிகர்கள் மனதில் என்றுமே நீங்க இடம்பெற்றுள்ளன. கருப்பா இருக்கிறவங்களையும் வழுக்கு தலையுடன் இருப்பவர்களையும் திரைப்படங்கள்ல கிண்டல் செய்த கவுண்டமணியும் கருப்பான நிறமும் வழுக்கு தலையும் கொண்டவர் தான். சினிமாவில் பல சென்டிமெண்ட் விஷயங்கள் அதிகம் பார்ப்பதுண்டு, குறிப்பாக பூஜைகளில். ஆனா கவுண்டமணி அவர்கள் திரைப்படத்தினுடைய பூஜைக்கு பெரும்பாலும் கருப்பு நிற ஆடையை தான் அணிந்து செல்வாராம். அவரிடம் யாராவது வந்து இது குறித்து கேட்டா இங்கிலீஷ் கலருடா பிளாக் என்பாராம். அவருக்கு புகைப்பழக்கம் இல்ல, குடிப்பழக்கம் இல்ல, பார்ட்டிகளில் கலந்து கொள்ள மாட்டார். வீட்டில் பிறந்த நாள் பார்ட்டிக்கு யாரையும் அழைக்க மாட்டார். பெயருக்கு முன்னால் எந்த பட்டமும் இல்லை. யாராவது இது குறித்து கேட்டால் சார்லி சாப்ளின் அளவுக்கா சாதனை பண்ணிட்டோம், அவருக்கே பட்டம் கிடையாது என்பாராம். பொது வெளியில செல்லும் போது யாராவது கவுண்டமணி வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்த்தால் நடிகனும் மனுஷன்தான், ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் மரியாதையை மட்டும் கொடுங்கள் என்று சொல்வாராம். அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் அடுத்த இடத்தை பிடித்த கவுண்டமணி ஆடம்பரத்தை விரும்புவதில்லை. ஆனா சொந்தமாக 10 கார்கள், ஏராளமான கூலிங் கிளாஸ்கள், கடிகாரங்களை சேமித்து வைத்திருக்காராம். கடவுள் மீது தீவிர பக்தி கொண்டாலும் போலி சாமியார்களை அவரோட அருகில நெருங்கி விட மாட்டாராம். இவர்கள் சாமி பெயரை சொல்லி ஏமாற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே கூறுவார். ஓசோவின் புத்தகங்களை விரும்பி படிப்பாராம். அதே போல் ஹாலிவுட் படங்களை தவறாமல் பார்த்து அவருடைய நண்பரான நடிகர் சத்யராஜிடம் பகிர்ந்து கொள்வாராம்.